ஃபோர்த்து சம் என்ன அப்படின்னா, ஃபார்ம் அ கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஃபார் த மார்க்ஸ் அப்டைன்டு பை 30 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 30 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் மார்க்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து பப்ளிக் எக்ஸாமில் அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கின மார்க்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு வந்துட்டு என்னது, கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கு ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ரேஞ்சு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி டேபிள் இருக்குல்ல, அது வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? முதல்ல ரேஞ்சு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி டேபிள் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்பர் மைனஸ் மினிமம் நம்பர். ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே எது பெருசு அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ 470 பெருசு. ஸோ 470 விட இதில் எது பெருசாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 470, அடுத்தது எது 495 தான் பெருசாக இருக்குது. ஸோ 495 விட வேறு ஏதாவது பெரிய நம்பராக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, இல்லை. அப்போ மேக்ஸிமம் நம்பர் வந்துட்டு என்னது, 495. ஓகேவா? ஸோ மினிமம் நம்பர் இருக்கிறதுலே சின்ன நம்பர் வந்து எதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ 200 இருக்குது. ஸோ 200 கீழே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 157 இருக்குது. ஸோ 157 கீழே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ 157 கீழே ஏதாவது நம்பர் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, இல்லை. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னது, மினிமம் நம்பர். இது வந்துட்டு என்னது மேக்ஸிமம் நம்பர், இது வந்து மினிமம் நம்பர். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ரேஞ்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்ன, மேக்ஸிமம் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். மேக்ஸிமம் மார்க் வந்துட்டு எவ்வளோ, அதான் மார்க். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் மார்க் மைனஸ் மினிமம் மார்க். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, 495. ஸோ அடுத்தது மினிமம் மார்க் வந்துட்டு எவ்வளோ, 157. ஸோ 495 157 வந்து இப்போ மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 15 7 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 8. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 8 5 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 3. ஸோ 4 1 போயிடுச்சுன்னா 3. ஓகேவா? ஸோ அப்போ ரேஞ்ச் வந்துட்டு எவ்வளோ, 338 தான் வந்துட்டு ரேஞ்சு. ஓகேவா? ஸோ நம்ம இதை வச்சு கிளாஸ் இன்டர்வல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாமா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ரேஞ்சு கண்டுபிடிக்கிறோம்ல, இதுலேருந்து இதுக்குள்ளே மார்க் எடுத்தவங்க எத்தனை பேர், இதுலேருந்து இதுக்குள்ளே மார்க் எடுத்தவங்க எத்தனை பேர், அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு 50-50 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளாக தான் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால இஃப்ங்கிற ஒன்று நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இஃப் வி டேக் த கிளாஸ் சைஸ் அஸ் 50. ஓகேவா? இஃப் வி டேக் த class size as 50, then the number of class interval possible. ஓகேவா? ஸோ எத்தனை கிளாஸ் இன்டர்வல்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக அதுதான் இப்போ போட போகிறோம். கிளாஸ் இன்டர்வல் எவ்வளோ பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஞ்ச் டிவைடட் பை கிளாஸ் இன்டர்வல். ஓகேவா? ஸோ ரேஞ்ச் என்ன, 338. ஸோ டிவைடட் பை கிளாஸ் இன்டர்வல் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம், 50 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோமோ, ஸோ அதனால் டிவைடட் பை 50. ஸோ இப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு 0 அப்படிங்கிறதுனால இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் 5 டேபிளை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 5 30. ஸோ பேலன்ஸ் 3. 7 5 35. ஸோ பேலன்ஸ் 3. 6 5 30. ஸோ அப்போ 6.76 அப்படிங்கிறது அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா என்னென்ன எடுத்துக்கலாம், ஒரு 7 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம கிளாஸ் இன்டர்வல், டேலி மார்க், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு மூணு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ கிளாஸ் இன்டர்வல் எவ்வளோ, 50-50 சொன்னோமா? ஸோ மினிமம் நம்பர் 157. ஸோ நம்ம 150 எடுத்துக்கலாமா? ஸோ 150 to 200. ஸோ அடுத்தது 200 to 250. நெக்ஸ்ட் 250 to 300. 300 to 350. 350 to 400. 400 to 450. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை, 6 இருக்குது. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக எத்தனை இன்டர்வல்ஸ் போடணும், 7 இன்டர்வல்ஸ் போடணுமா? ஸோ 450 to 500. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நம்பர் என்னது, 495 தான் மேக்ஸிமம் நம்பராக. ஸோ அப்போ அது வரை வரைக்கும் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ டேலி மார்க் அப்படிங்கிறப்ப 150 to 200 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். க்வெஸ்சன் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு 150 to 200. ஓகேவா? ஸோ 200 மினிமமாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ 200 கீழே அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எத்தனை நம்பர் இருக்குது, 157 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 183 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டு நம்பர் தான் எப்படி இருக்குது, 200 கீழே இருக்குது. ஸோ எத்தனை நம்பர்ஸு, 2 நம்பர்ஸா? அப்போ நம்ம டேலி மார்க் வந்துட்டு எப்படி போடணும், 2 கோடு போடணும். ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி வந்துட்டு எவ்வளோ, 2.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது 200 to 250. ஸோ 200 250 வந்துட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ 200 மேலே, 250 கீழே. ஸோ இது வேற எங்கே இருக்கு? 200 மேலே, 250 கீழே. இப்போ இது ஒன்று, நெக்ஸ்ட்டு இது ஒன்று, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது ஒன்று. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 3 நம்பர்ஸ் இதில் வருதா? ஸோ அப்போ எத்தனை போடணும்? 3 கோட்டு போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 1, 2, 3. ஸோ 3 ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 250 300 எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ 250 மேலே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது 300 1, 2, 3. ஸோ அப்புறம் இது 1, 4. நெக்ஸ்ட்டு இது 1, 5, 6. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது? 6 நம்பர்ஸ் இருக்கா? ஸோ அப்போ அதை நம்ம டேலி மார்க்கில் எழுதணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 5 எப்போவுமே க்ராஸ் பண்ணிவிட்டு 6 ஒரு கோடு போட்டுக்கணும். ஸோ டோட்டல் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 6. ஓகேவா? ஸோ இப்போ 300 350 எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போமா? ஸோ 300 350. ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5. ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 5 நம்பர்ஸ் இருக்கா? ஸோ அப்போ எப்படி நம்ம கோடு போட்டுக்கலாம்? 5 கோடு போட்டுக்கலாமா? ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5 வந்து க்ராஸ் பண்ணிடலாம். ஸோ 5 நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னது? 350 to 400. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ வந்து 350 எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ 400 வரைக்கும். ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 7 நம்பர்ஸ் இருக்கா? ஸோ அப்போ அதை நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்? ஒரு 5 கோடு, அதுக்கப்புறம் 2 கோடு எக்ஸ்ட்ரா. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ எத்தனை நம்பர்ஸ்? 7 நம்பர்ஸ். இப்போ 400 450 எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 1, 2, 3, 4. ஸோ எத்தனை இருக்குது? 400 to 450 ஒரு 4 நம்பர்ஸ் இருக்கா? அப்போ நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்? 1, 2, 3, 4 4 கூட போட்டுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட்டு 450 to 500. ஸோ அப்போ எத்தனை இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 1 இருக்குது, 2 இருக்குது, ஸோ இங்கே 1 இருக்குது. ஸோ மொத்தமாக எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எத்தனை நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை? 3 இருக்கா 450 to 500? ஸோ 1, 2, 3. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்துட்டு என்னது? 3. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம டோட்டல் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு? 30 ஸ்டூடெண்ட்ஸா? அப்போ அதை டோட்டல் 30 வந்தால் தான் ஃப்ரீக்வன்சி டேபிள் வந்து கரெக்டாக எழுதிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 2 + 3 = 5, 5 + 6 = 11, 11 + 5 = 16, 16 + 7 வந்துட்டு 16, 17, 18, 19, 20, 23, 23 + 4 வந்துட்டு எவ்வளோ? 27, 27 + 3 வந்துட்டு எவ்வளோ? 30. ஸோ டோட்டல் 30 வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு கரெக்டாக பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? இவ்வளோதான் இந்த சம்மம். புரிஞ்சுதான் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.